தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் ஊரடங்கு நடைமுறையை முழுவதுமாக நீக்காமல் படிப்படியாக தளர்த்த வேண்டும் என்று குழுவினர் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளனர் சென்னையில் முதல்வர் அவர்கள் இன்று கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மருத்துவ குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக்கு பிறகு மருத்துவ குழுவினர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் மருத்துவ குழுவை சேர்ந்த ஐசிஎம்ஆர் அமைப்பின் பிரதீப் கவுர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் சில முக்கிய தகவல்களை தெரிவித்தார் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் அதிக அளவு கொரோனா பரிசோதனை நடத்தப்படுகிறது இந்த பரிசோதனையை குறைக்காமல் தொடர முதல்வர் அவர்களிடம் தெரிவித்துள்ளோம் நிறைய பரிசோதனை நடந்ததால் தான் அதிக அளவு கொரோனா பாதிப்பு தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பணியிடங்களில் தனிமனித இடைவெளியை கட்டாயம் கடைபிடித்து ஊழியர்கள் அனைவருக்கும் மாஸ்க் வழங்க வேண்டும் அப்பொழுது பணிபுரிய அனுமதிக்கலாம் மாஸ்க் அணிந்துதான் பணியாற்ற வேண்டும் தமிழகத்தில் ஊரடங்கை முழுவதுமாக நீக்காமல் படிப்படியாக தளர்த்துவது நல்ல முடிவாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மே பதினேழாம் தேதிக்கு பிறகு சென்னை கடலூர் திருவள்ளூர் செங்கல்பட்டு உள்ளிட்ட சில மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் அதிக தளர்வு இருக்கும் என்று தெரிகின்றது மருத்துவ குழுவினர் யோசனையும் அதை ஒட்டியதாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தொடர் செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்